இந்த வீடியோ எந்த யூடியூப் பெருமானதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. ஸோ ஒரு ஹெட்செட் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம், கால் பேசலாம். ஓகே, நான் வந்து கால் பேசுங்கிற உங்களுக்கு ஃபுட்டேஜ் எடுத்து வச்சிருக்கேன், அந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டு வாங்க. என்ன ஃபுட்டேஜ் எடுத்திருக்காரு நல்லா கவனிச்சுக்கோங்க கைஸ். கேட்குதா கரிஷ்மா? நல்லா கிளியராக கேட்குதா? இவரே வந்து கேக்குதான்னு ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க, அவங்க ஒய்ஃப் கேக்குது அப்படின்றாரு. நல்லா கிளியரா கேக்குதான்னு சொல்லும்போது அடுத்து என்ன பாருங்க, ஹலோ அப்படின்னு ரெஸ்பான்ஸ் வருது. என்ன ரிவ்யூ பண்றாரா வாட்ச்? இதுல வேற நம்ம வந்து போனை வெளியே வச்சுக்கிட்டு இந்த வாட்சை போட்டுட்டு பாத்ரூம்ல கூட போய் பேசிக்கலாமா? என்னதான் சொல்றாருக்கெல்லாம் பாருங்க. சரி, உன்னோட வாய்ஸ் எனக்கு கிளியரா கேக்குது. சரி, நான் வச்சிட்டுமா? கட் பண்ணிடுவா? சரி, ஓகேம்மா. 50 தெரியுதுன்னு 1000 லாக் லாக் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் கால் குவாலிட்டி நல்லா இருக்கு. எனக்கு முக்கியமாக ரொம்ப பிடிச்சது என்ன கேட்டிங்கன்னா, இதில் ரெண்டு ஸ்டெப் தராங்க. இதையும் மாட்டிக்கலாம், இந்த பேண்டையும் மாட்டிக்கலாம். உங்களுக்கு ஆடா என்ன பிரைன் மாஸ்க் தலை? இந்த ஸ்டிஃப்புக்கோசரம் வாட்சை வாங்கினீங்கன்னா நீங்கள் தான் ஒன்றாம் நம்பர் கேடி. இந்த ஸ்டிஃப்புக்கோசரம் வாட்சை இவ்வளோ காசை போட்டு வாங்குறதா? ஸ்டிப்பு வேணா நான் இப்பயும் சொல்லிட்டேன், நம்ம அண்ணாச்சி கடைக்கு போங்க, இந்த வாட்சை பற்றி சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா அத்தனை இது இருக்குது ஸ்டிப்ஸு கழட்டி போடுற மாதிரி, அதை விட்டுட்டு அதை செய்வீங்களா? 150 ரூபாயோடு முடிப்பீங்களான்னு பார்த்தா வாட்சிக்கே 5000-10000 செலவு பண்ணுறது. ஆ, இந்த பேண்டு பிடிச்சிருக்கோம், ரெண்டு பேண்டையும் மாட்டிக்கலாம். குவாலிட்டியாக ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்குங்க, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப பிடிச்சது கேட்டேன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வயர்லெஸ் சார்ஜர் தான். இது ரொம்ப எனக்கே தெரியல, மேக்னட் சார்ஜு மேக்னட் சார்ஜு சொல்லிட்டே இருக்கிற, அதை மட்டும் விடவே மாட்டேங்கிறாரு. ஐயோ ராமா, அந்த மாதிரி ஆயிடுச்சு கதை. நல்லா இருக்கு. இதுல வந்து ஏகப்பட்ட ஒரு இது கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த டயல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டயல் இங்கே பாருங்க. இந்த டயல் வந்து ஏகப்பட்ட மாடல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மற்ற வாட்சலாம் பார்த்தீங்கன்னா 1, 2, 1 மேக்ஸிமம் 7-8 இருக்கும். ஆனால் இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு 20-30 டயல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து வச்சுக்கலாம். பல்ஸ், நம்மளோட பல்ஸ் ரீடிங் பார்க்கறது சென்டரில். ஹலோ, அதெல்லாம் வாட்சில் ஆல்ரெடி கொடுத்துருக்காரு, இதெல்லாம் நீங்கள் சொல்லவே கூடாது. எல்லா வாட்ச்லேயும் இப்போ ஃபிட்டாப்பாக கொடுத்துட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறது டிஸ்பிளே சேஞ்சிங்கு டைம் சேஞ்சிங்க அதெல்லாம் எல்லாத்துலேயும் வந்துருச்சு. அதே மாதிரி பல்ஸ் செக் பண்ணுறது, ஹார்ட் பீட்டு எல்லா வாட்ச்லேயும் வந்துருச்சு. இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்? புதுசாக இந்த வாட்சில் இவ்வளோ வாங்கியிருக்கீங்களா? அதை தான் நீங்கள் ரிவ்யூ பண்ணணும். நீங்கள் அதை ரிவ்யூ பண்ணாமல் கொடுத்ததுலே நீங்கள் என்ன கதை அடிக்கிறீங்க தெரியுமா? இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா பேட்டரி இருக்குது அப்படின்னு கழட்டு கேட்டுற மாதிரி இருக்குது. ஃபோனுன்னு இருந்தால் பேட்டரி ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி தான் இந்த வாட்சில் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். இன்னும் புதுசாக கதையெல்லாம் அடிக்கிறீங்களே. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம், மேப்பை பெருசு பார்த்திக்கலாம். எல்லா ஆப்ஷனும் இருக்காங்க, 20-30 ஆப்ஷன் கிட்டே இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சரிங்க, எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. இது வந்து எனக்கு ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, ப்ரீமியமாக இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். இது வரைக்கும் என்கிட்ட உள்ள வாட்ச்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் வாட்ச். நான் ஆல்ரெடி நிறையா வாட்ச் நான் வந்து சாம்சங் கேலக்சி HW2 எல்லாமே வந்து நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். ஓ, போட்டிருக்கீங்களா? மக்களே மறக்காமல் அந்த வாட்ச் ரிவ்யூ பார்த்துட்டு அந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்காராங்கிறது நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இது வரைக்கும் நான் வாங்கின வாட்ச்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் வாட்ச் நான் இதை சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு ப்ரீமியமாக இருக்குது. சரி, இதோட ரேட் என்னன்றதை நம்ம இப்போ பார்த்துருவோம். இதோட ரேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கடைசியாக ரேட்டுக்கு வந்துட்டு எல்லாம் கேட்டுக்கோங்க, எவ்வளோ ரேட்டு சொல்லுவார்னு பார்த்துக்கோங்க. வந்து 3200 ரூபா, ஓகேங்களா? அதில் இந்த 3200 ரூபாய்க்கு இத்தனை ரிவ்யூ போட்டு பண்ணியிருக்கீங்க. 3000 ரூபா, சரி, 3200 ரூபாய்க்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தான ப்ரைஸில் தான் இது சேல் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, சொல்கிற மக்களே, இது ஒர்த்தாக இருக்க வாய்ப்புகள் கம்மி. நீங்கள் வாங்கி 1 வருஷத்தில் தட்டி தூக்கிடலான்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் வாட்ச். நான் வாங்கினா மேக்ஸிமம் மினிமம் 1.5 வருஷமாவது இருக்கிற மாதிரி வாட்சாக வாங்கணும், குவாலிட்டியாக அப்படி இருக்கும். அந்த மாதிரி வாட்சஸ்லாம் நானே நிறையா வாங்கியிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு 2000-3000 ரூபா சீப்பாக சொல்கிற வாட்செல்லாம் வாங்கினீங்கன்னா வைங்களேன், வாங்கி சும்மா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 6-8, 7-8 மாதத்துக்கு பந்தாவாக தான் காட்ட முடியும் கையில். அதுக்கப்புறம் தட்ஸ் ஆல், போயிடும்.
இவரே அட்வர்டைஸ்மெண்ட்காக ப்ராடக்ட்ஸ் ஆட்ஸை போட்டு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் நான் இப்படி தான் இருக்கும் இப்படி எப்படி வாங்கலாம்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க. கீழே நீங்க போயிட்டு ஏன் கீழே போனால் சுடுதாதுக்காயா வரும் என்னையா இவங்க இப்படி சொல்கிறாரு. இவர் கீழே போனால் பூமியும் தோண்டிட்டு போயிடலாம் போல இருக்கே. அடுத்து பாருங்க அன்கரெக்ஷன் பண்ணு வராமா, சாரி சாரி கரெக்ஷன் பண்ணு வராமா சொல்லுவார். போயிட்டு டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு இப்போ தான் வருது யூடியூபராக ஒழுங்காக சொல்லணும்னு பார்த்தா மனசப்பேயா இப்படி சொல்கிறியா அப்பா. ஏய் நல்ல யூடியூபர் பிரைன் மாஸ்க் நீங்கள். நான் இத்தனை வருஷமாக நானும் உங்கள் சப்ஸ்கிரைபர் மாதிரி தான் உங்கள் வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கிறேன். பட் இவ்வளோ கஞ்சத்தனமாக ரிவ்யூ பண்ணுவீங்க நான் நினச்ச கூடி பார்க்கல. எனிவேஸ் பார்ப்போம். இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் நம்பர் சரி சரி அடுத்து இந்த வீடியோ பார்த்தோன்னே அந்த கான்டாக்ட் நம்பர் போய் நீங்கள் கால் பண்ணீங்கன்னா அவங்க வந்து கால் எடுக்கலை ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேறீங்க அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு வரும். ஏன்னா ஒரு ஏனையத்தில் 1000 பேர் கால் பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா அங்கே கால் போகாது கனெக்ட் ஆகாது அவங்க இருக்கிறவங்களும் வந்து இதாகிடுவாங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா கீழே போயிட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபஸ்ட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் உள்ள ப்ராடக்ட்லாம் பாருங்கள், நிறையா ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. இப்போதைக்கு நான் இவர் என்னமோ இன்ஸ்டாகிராம் ரிவ்யூ பண்ணுறாரோ இல்லை பார்த்தா அப்படி தான் இருக்குது. போய் எல்லாத்தையும் எல்லோரும் இந்த வீடியோ ஒரு 1000, 2000, 3000 மக்கள் பார்த்துருப்பாங்க. நீங்கள் 3000 மக்களையும் போய் ஃபாலோ பண்ண அப்படி சொல்கிறாரு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? தெரிஞ்சவங்க ஜீனியஸ், தெரியாதவங்க முட்டாள். நான் வந்து அந்த கம்பெனிலேருந்து ஒரு லினோவா ஹெட்செட்டும் ப்ளஸ் இந்த ஸ்மார்ட் வாட்சை தான் வந்து ஸ்மார்ட் வாட்சை எடுத்தியா சரி ஓகேன்னு ஒத்துக்கலாம். அது லினோவா ஹெட்செட்டுன்னு மட்டும் சொல்லியிருந்தது செம்ம கடுப்பாயிருக்கும். ஆர்டர் பண்ணி உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லிட்டுருக்கேன். இது இல்லாமல் ஏகப்பட்ட பொருளுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். சரி இந்த வாட்சை நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை அந்த கீழே உள்ள நம்பரில் போயிட்டு அந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய்னு உங்கள்கிட்ட ஒரு மெசேஜ் போட்டுட்டு விட்டுருங்க ஓகேங்களா. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேங்க, அங்கே மக்களோட ஹாய்னு மெசேஜ் அனுப்பிச்சி விட்டுட்டா ஒரு ரிப்ளே வராது. கொஞ்சம் நேரம் கழிச்சு அவர் பார்த்துட்டு ப்ளூ டிக் மட்டும்னா வரும் தவிர ஒன்றும் தேவை தான். ஹேஷ்டேக் அப்புக்கு வந்து இருக்குது ஓகேங்களா. நீங்கள் தான் அவங்களுக்கு தேவை ஓகேங்களா. அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியம். ஸோ அதை மைண்ட் நல்லா வச்சுங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹாய்னு மெசேஜ் போட்டிங்கன்னா ஒவ்வொரு மெசேஜையும் அவங்க செக் பண்ணுவாங்க. ஃப்ரீயாக இருக்கவங்க செக் பண்ணிவிட்டு உங்களை அவங்களே வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் உடனே அவங்களுக்கு போய் கால் பண்ணி எனக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் கால் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஸோ உங்கள் காலை எடுக்கிறதுக்கு சான்ஸ் இல்லாமல் ஏன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க பிஸின்னு வரும் நாட் ரீச்சபிள் கூட வரும். அண்ணா நம்ம வீடியோ இப்போ நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறோம்லங்கண்ணா இனிமேல் அந்த கம்பெனிக்கு காலே போகாதுங்கண்ணா, கவலையே போடாதீங்க. ஏன்னா நீங்கள் நல்ல ப்ராடக்டாக ரிவ்யூ பண்ணிங்கன்னா நாங்களே உங்களுக்கு எப்படி சொல்கிறது வியூவர்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் போகலான்னு அப்படின்னு ஒரு தள்ளு தள்ளி விட்ருப்போம். நீங்கள் பண்ணியிருக்கிற வேலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் சரி நல்ல உள்ள மனிதர்கள் அதாவது வியூவர்ஸும் சரி யாரும் வாங்குவாங்க. பட் இருந்தாலும் பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோ போட தான் போகிறோம். நாங்கள் போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வரப்போகிற வெற்றியோ தோல்வியோ ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க பிரைன் மாஸ்க்கில் நாங்கள் வந்து உங்கள் சேனலை வந்து கேலி கிண்டல் பண்ணுறதுக்காகவோ இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணலை. நாங்கள் வந்து மேக் பண்ணதுக்கான காரணம் வந்து நீங்கள் இத்தனை மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி லினோவா கம்பெனிலேருந்து எவன் கம்மி ரேட்டில் விட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க அது ஒரு விஷயம். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கீங்க அதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ நான் போடுறதுனால எனக்கு சப்ஸ்கிரைபர் க்ரோத் ஆகுதோ இல்லையோ ப்ளஸ் ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஏறும். என்னோடய வியூவர்ஸ் கண்டிப்பாக பார்த்து ஒரு சில பேர் யார் பிரைன் மாஸ்க் அப்படின்னு பார்த்துட்டு கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நான் ஹேஷ்டேக் போட்டு தான் வைக்கிறேன். வந்து யாராக கமெண்ட் பண்ணாலும் திட்டக்கூடாது ஓகே. டன்னா ஓகே, தலைனா தலை தான். ஸோ அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் போய்ட்டு ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்க 3200 ரூபா இதை வந்து ஃபுல் பேமெண்ட் நீங்கள் 3200 ரூபா கட்டிட்டீங்கன்னா உங்கள் வீடு தேடி இது வந்துடும். இல்லை எனக்கு கேஷ் ஆன் டெலிவரியில் வேணும். ஏன்னா சில பேர்த்துக்கு வந்து அமேசான் மாதிரி ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஈஸியாக வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் பணத்து கொடுத்துருவேன் எனக்கு ஒரு பயம் இல்லாமல் இருக்கும் அப்படின்றவங்க எக்ஸ்ட்ரா 200 ரூபா 3400 ரூபாங்க 200 ரூபா நீங்கள் இப்படி காசு கொள்ள அடிக்கிறதுக்குள்ள 4000 ரூபான்னு சொல்லிகிட்டே போயிடலாம். 3900 ரூபான்னு சொல்லுவாராம்மா இல்லை வேறு எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபாயாம்மா கொடுத்தா எவ்வளோ வருது? என்ன மக்களே இப்படி லாய்வர் காசு கொள்ளடிக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இவரை தப்பு சொல்லக்கூடாது, அந்த கம்பெனியும் தப்பு சொல்லக்கூடாது, இந்த வீடியோ எடுத்தவரதான் தப்பு சொல்லணும். ஃபஸ்ட்டே பே பண்ண வேண்டியது இந்த வாட்சை நீங்கள் புக் பண்ணும்போது ஃபஸ்ட்டே ரிவ்யூ பண்ணுற எண்ணையும் சேர்த்து தப்பு சொல்லணும். ஃபஸ்ட்டே 200 ரூபா நீங்கள் பே பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ 200 ரூபா நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம்
உங்களுக்கு வீட்டுக்கு இந்த பொருள் வந்ததுக்கப்புறம் மீதி அமௌண்ட்டு 3200 ரூபாயை நீங்கள் அப்புறமே கொடுத்தா போகணும். ப்ளூடூத் மூலயமா அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இந்த வாட்சை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, ஒரு ஸ்மார்ட் வாட்சை நீங்கள் முத முதல்ல வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ இந்த வாட்சை நீங்கள் வாங்குங்க, நல்லா இருக்குது, ஒர்த்தாக இருக்குது. மக்களே, யாராவது ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும்னு சொன்னீங்க வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செய்ய நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லையா, பெரிய யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இவர் சேனலில் போய் கமெண்ட் பண்ணுங்கள், பட் நல்ல வாட்சாக ரிவ்யூ பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இவரை நம்பி சத்தியமாக இந்த வாட்ச் வாங்கிடாதீங்க. வாங்கினீங்கன்னா நான் சொல்ல வேண்டியது இல்லை, வரும் குவாலிட்டியாக, பட் 1 இயர் தான் தாக்கு பிடிக்கும். ஏன்னா இந்த வாட்சோட ரேட்டிங் ரிவ்யூஸ்லாம் நான் பார்த்துட்டு அதோட என்னென்ன டீட்டெயில்ஸ்னு எல்லாம் எப்படி சொல்கிறது எல்லா விஷயத்தையும் பார்த்து படிச்சுட்டு தான் வந்து உங்களுக்கு நான் இப்போ இந்த வீடியோ ரிவ்யூ பண்ணுறேன் மக்களே. அதனால் சொல்கிறேன், சப்போஸ் வேணும் நம்ம சேனலில் கூட கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வாட்ச் ரிவ்யூ சப்போஸ் இன்னும் ஒரு கொஞ்சம் மாதத்தில் வந்துச்சுன்னா நானே உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா கம்மி ப்ரைஸ்லேயும் வர மாதிரி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். ஆனால் தயவு செய்து நல்ல பிராண்டாக வாங்கி பார்த்து எடுத்துக்கோங்க. இவர் சொல்கிற மாதிரி இந்த பிராண்டெல்லாம் நல்ல பிராண்டு தான், பட் இருந்தாலும் இவர் இந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி வாட்சான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். தலை பிரைன் மாஸ்க் நீங்கள் இந்த வீடியோ எப்போ வேணால் பார்த்துட்ருக்கலாம், பட் இதுக்கு நான் காரணம் இல்லை, நான் இப்படி சொல்லிட்டேன். நீங்கள் யூடியூப்பு, நானும் யூடியூபர் தான், எனக்கும் வந்து எப்படி சொல்கிறது ஒரு 2 இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆனால் சேனல் ஓப்பன் பண்ணி 1 இயர் தான் ஆகுது, ஓகேங்களா. எனக்கும் வந்து இந்த மாதிரி ரிவ்யூ வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன், சைபர் தமிழா, டெக் பாக்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க பார்த்துருக்கேன். இருந்தாலும் ஏன் சொல்கிறேன்னா கரெக்டாக ரிவ்யூ பண்ணுங்கள், அதுதான் என்னோடய கேள்வி. நிறைய யூடியூபர்ஸ் கரெக்டாக ரிவ்யூ பண்ணுறாங்க, நீங்கள் சின்ன சின்ன மிஸ்டேக்கால் இப்படிலாம் ஆகுது, ஓகேங்களா. கரெக்டாக நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நான் பார்க்குறேன், கரெக்டாக பண்ணுங்கள் பிரைன் மாஸ்கில், ஓகே. கடைசியாக இவர் என்ன தான் சொல்கிறேன்னு பார்ப்போம். பார்க்கும் போதே இந்த பாக்ஸை எனக்கு பிரிக்கும் போதே வந்து இந்த வாட்ச் எனக்கு பிடிச்சி போச்சு, அவ்வளோ ப்ரீமியமாக இருந்துச்சுங்க. ஓகே மக்களே, இவர் விட்டா வாட்சதே வாட்சிட்டு இருப்பார். ஓகே, இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து பிசியில் தான் எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கோம், பட் இருந்தாலும் ரெக்கார்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அதாவது சொன்னால ஸ்டுடியோவிலேருந்து அங்கே இங்கே இங்கே வந்துட்டோம். ஸோ இப்போ ஸ்டுடியோவும் போக முடியாத நிலைமையினாலும் சொல்கிறேன். ஸோ பிரைன் மாஸ்க் ஃபேன்ஸ் யாராக இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது நான் தப்பு எதுவும் சொல்ல, அவர் தப்பாக ரிவ்யூ பண்ணியிருக்காரு அது மட்டும்தான் சொல்கிறேன். உனக்கு என்ன தெரியும், நீ சின்ன பையன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா நாங்கள் இந்த யூடியூப்பு அதாவது எப்படி சொல்கிறேன்னா இந்த சேனல் மேனேஜ்மெண்ட் இருக்கோம் இல்லையா, நான் மட்டும் நடத்துகிறேன், நான் ஜஸ்ட்டு வாய்ஸ் ஓவர் மட்டும்தான் கொடுக்குறேன், எனக்கு மேலே ஹெட்டெல்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் பேசி ப்ரிப்பேர் பண்ணி தான் அவங்க சொல்லி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா. அதனால் பார்த்து பி கேர்ஃபுல், ஸ்டே ஹோம், கொரோனா கிட்டேருந்து கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் பண்ணுவோம், ஏன்னா ரொம்ப டேஞ்சராக போயிட்டுருக்கு, நிறைய யூடியூபர்ஸும் இறந்து போயிட்டாங்க, நானும் நியூஸ் கேள்விப்பட்டேன். ஸோ பி கேர்ஃபுல். அதே மாதிரி இந்த லாக்டவுன் சமயம் பார்த்து இவர் சொல்கிற மாதிரி இவர் ப்ராடக்ட்லாம் ரிவ்யூ பண்ணுறதுலே அதெல்லாம் நம்பி எதுவும் வாங்கிட்டு இருக்காதிங்க. வாங்குற மாதிரி 1-2 வாட்டி எல்லா யூடியூப் சேனலையும் பாருங்கள், இவர் சேனல்லையும் பாருங்கள். நான் இவர் சேனல் தப்பே சொல்ல மாட்டேன், ஏன்னா இவர் ரிவ்யூ பண்ணது நிறைய விஷயம் நல்லதாக இருக்குது, இவர் ரிவ்யூஸ் பார்த்து நானும் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் மக்களே கொஞ்சம் பி கேர்ஃபுல்லாக இருங்க, சேஃபாக இருங்க, இந்த கொரோனா வைரஸ் கிட்டேருந்து சேஃபாக இருங்கன்னு சொல்கிறேன், ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம தலை பிரைன் மாஸ்க் சேனலுக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம், டாடா, பாய் பாய், சீ யூ.